ஹாய் வீவர்ஸ், குழந்தைகள் தங்கள் பெற்றோரை இழப்பது மிகவும் துரதிருஷ்டவசமான நிகழ்வு என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். கதா பகுதியில இன்று நடக்கும் நிகழ்வுகளை ஊடகங்கள்ல பார்த்தா பெற்றோர்களை பிரிந்து சென்றதால உணவோ தண்ணீரோ இல்லாம எத்தனை குழந்தைகள் அனாதை முகாம்கள்ல தவிக்கின்றன என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. காசா போரின் காரணமாக அவை பெருபடமடைந்தாலும் ஆப்பிரிக்காவில இந்த நிலை பல ஆண்டுகளாக ஒரு பயங்கரமான சோகமாக மாறியிருக்கு. இன்றைய அதிசய உலகில அனாதையாக இருந்து உலக புகழ் பெற்ற நடிகையின் மகளாக மாறிய ஒரு அதிர்ஷ்டசாலியின் கதையை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். இன்றும் இந்த சிறப்பு வீடியோவின் கடைசி வினாடி வரை ஸ்மார்ட் ஸ்பாட் மூலம் அறிந்து கொள்ள நான் அன்போடு உங்க அனைவரையும் அழைக்கிறேன். சினிமாவில் சாதனை படைத்து உலக ரசிகர்களோட மனதில் இடம் பிடித்த ஆங்கிலேய நடிகர் தான் ஏஞ்சலினா ஜோலி. அவர் வாழ்க்கையில புதுமையான மற்றும் அற்புதமான விஷயங்களை கொண்டிருப்பார். அவர் தனது வாழ்க்கையில மூன்று முறை திருமணம் செய்து ஏழு குழந்தைகளுக்கு தாயானார். நான் ஆரம்பத்தில் ஆப்பிரிக்காவை பற்றிய பேசியதால நான் உங்களுக்கு சொல்ல போகும் கதை ஏஞ்சலினா ஜோலிக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் உள்ள தொடர்பு பற்றியது என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. ஆப்பிரிக்காவில ஏராளமான அனாதைகள் இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களிடம் குறிப்பிட்டுள்ளேன். ஆப்பிரிக்காவில உள்ள 49 நாடுகளை உள்ளடக்கி துணை பிராந்தியத்தில் 11 மில்லியன் அனாதை குழந்தைகள் இருப்பதாக அறிக்கைகள் கூறப்பட்டிருக்கு. இதற்கிடையில பல்வேறு சர்வதேச நிறுவனங்கள் இந்த குழந்தைகளுக்காக பல்வேறு தங்குமிட திட்டங்களை நடத்தி வருகின்றன. இதே போல உலகின் பிற நாடுகள்ல உள்ள பல்வேறு மக்கள் ஆப்பிரிக்காவில இருந்து சில குழந்தைகளை தத்தெடுக்க முயற்சிக்கின்றனர். இதற்கிடையில ஏஞ்சலினா ஜூலி 2015 எத்தியோப்பியா செல்ல முடிவு செய்தாங்க. இன்று எத்தியோப்பியா தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தின் அடிப்படையில குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்திருக்கு. ஆனா 2015 வரை கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களுக்கு முன்பு அவை உலகின் மிகவும் வளர்ந்த நாடுகள்ல ஒன்றாக கருதப்பட்டன. அந்த நேரத்தில் சுமார் 4 மில்லியன் அனாதைகள் மற்றும் அகதிகள் எத்தியோப்பியாவில வாழ்ந்தன. இங்குள்ள அனாதைகளுக்கு சென்று உதவி செய்வது அக்கால மேற்கத்திய நடிகர்கள் மற்றும் நடிகைகள் மற்றும் பணக்காரர்களின் ட்ரெண்ட் ஆகிவிட்டது. எனினும் 2015 எத்தியோப்பாவுக்கு சென்ற ஏஞ்சலினா ஜோலி அபாபுவில இருக்கிற ஒரு அனாதை இல்லத்துக்கு சென்றார். அந்த இடத்துக்கு சென்ற போது இந்த அனாதை முகாம்கள்ல சுகாதார பரிசோதனை வசதிகள் எதுவுமின்றி ஏராளமான இளம் குழந்தைகள் வாழ்வதை கண்டார். இந்த குழந்தைகளை நினைத்து கவலை ஏற்பட்டது. இதற்கிடையில அங்க இருந்த ஒரு பெண் குழந்தை மீது ஏஞ்சலினாவின் கவனம் குவிந்தது. அந்த குழந்தையை ஊட்டம் இல்லாம கைவிடப்பட்ட பெண் குழந்தை. ஏஞ்சலினா விசாரித்த போது அந்த குழந்தையோட பேசாரா என்று தெரிய வந்தது. அந்த குழந்தையோட அம்மா பிறந்து கொஞ்ச நாட்கள்ல இறந்து விட்டதா சொல்றாங்க. அப்போ அவருக்கு 6 மாத வயது. சாராவுக்கு ஒரு பாட்டி மட்டுமே இருந்தார். அவருக்கும் மற்ற பிள்ளைகள் இருந்ததால சாராவை தத்தெடுக்கும் நிலை அவருக்கு இல்ல. சாரா இப்படிதான் இந்த அனாதை இல்லத்துக்கு வருகிறார். சாராவின் தாயின் மரணம் குறித்து ஆரம்பத்துல பல செய்திகள் வந்தன. சாராவின் தாய் பிரசவத்திற்கு பின்பு இரத்த போக்கு காரணமாக இறந்ததாக சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏனைய ஊடகங்கள்ல எய்ட்ஸ் நோயினால உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. தந்தை யார் என்பது பற்றி இணையத்துல எந்த பதிவும் இருக்கல. எப்படி இருந்தாலும் இந்த சூப்பர் ஹாலிவுட் நடிகை இந்த குழந்தையை தத்தெடுக்க முடிவு செய்தார். அதற்கு முன்பே இன்னொரு குழந்தையையும் தத்தெடுத்துள்ளார். அந்த நேரத்தில் ஏஞ்சலினா தனது கணவர் வில்லி பாப் தோரினிடம் இருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார். இதனால அவர் குழந்தையை தத்தெடுப்பதற்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் இருக்கல. இதன் காரணமாக அவரது உதவியாளர்கள் உடனடியாக இந்த குழந்தையை அழைத்து செல்வது குறித்து சட்ட ரீதியான நிலையை பரிசோதித்தாங்க. பின்பு ஏஞ்சலினா ஜோலி குழந்தைய ஐக்கிய மாகாணத்திற்கு அழைத்து சென்றார். இந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க அவளோடு அப்போ இருந்து பின்பு கணவனான ஃபிரெட் ஃபீட் உதவி செய்ததாக சொல்லப்படுது. இந்த வழியில ஐக்கிய மாகாணத்திற்கு சென்ற குழந்தை சாராவுக்கு கிடைத்த மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் குடும்பம். ஃபிரெட் பின்னர் அவருக்கு தனது தந்தை வழி பெயரை கொடுத்தார். இப்போ அந்த குழந்தை சாரா மாலி ஜோலி பீட்னு அழைக்கப்படுகிறார். சாரா ஏஞ்சலினாவோட மிகவும் ஆடம்பரமான முறையில வளர்ந்தார் மற்றும் அவரை பற்றி அறிக்கைகள் எத்தியோப்பியாவின் ஊடகங்கள்ல வெளியிடப்பட்டன. அதே நேரத்தில் அமெரிக்கா பெபராசி இந்த குழந்தையை பற்றி பல்வேறு வதந்திகளை ஊடகங்கள் மூலமா பரப்ப தொடங்கினார். ஏஞ்சலினா ஜோலி செய்வது சட்டவிரோதமானது என்று சில அமெரிக்க ஊடகங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ளன. சாராவை பற்றிய ஊடக அறிக்கைகள் வெளியானதும் அவரது பாட்டி ஏஞ்சலினாவுக்கு கடிதம் அனுப்பி அமெரிக்காவில இருக்கிற சாராவின் புகைப்படத்தை கேட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இருந்ததாக ஊடகங்கள்ல பரவிய சாராவின் தாய் உயிரோடு இருப்பதாக எத்தியோப்பிய செய்திகள் அறிவித்தது. நாம இதுவரை சொன்ன சாராவோட கதை அப்படியே எதிர்மாறாக இருந்தது. 2007 தான் இந்த சம்பவம் நடந்தது. சாராவின் தாய்க்கு 19 வயசாக இருக்கும் போது நடந்த துஷ்பிரயோகத்தால சாரா பிறந்ததாக அவரோட தாய் அறிவித்திருந்தாங்க. எத்தியோப்பாவில பலாத்காரம் சகஜம் என்பதால தன் சொந்த கதையை சரின்னு அவளால கூற முடியல. சாரா பிறந்த பிறகு அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டதால அவர் இங்கு ஒப்படைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 2007 முதல் 2017 வரையில இந்த பெண் சாராவின் உரிமையை பெற பல்வேறு அமைப்புகளோட இணைந்து முயற்சி செய்தும் ஏஞ்சலினா அவரை கொடுக்க மறுத்துவிட்டார். சாராவுக்கும் தாய சந்திக்க தேவையில்லைன்னு தான் விதேசிய செய்தி தெரிவிக்கிறது. சாரா அவரோட தாய் உயிர் கொடுத்த தாய் இல்ல, தான் வளர்த்த புது வாழ்க்கையை கொடுத்த தாய் என்று நினைக்கிறாள் போல. இன்று உயிர் கல்வி பெற்றுள்ளார். ஏஞ்சலினா அவளுக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுத்திருக்கிறார். மேலும் இன்னைக்கு அவர் உலகில் மிகவும் பிரபலமான நபராக மாறிவிட்டார்.